ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இது வரைக்கும் செடி கொடி மரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினத்தை நம்ம நல்லாவே பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோல நீங்க கண்ணுக்கே தெரியாத உயிரினங்களை பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் கூட உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அதனால இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, லீஃப் இன்செக்ட்ஸ். இந்த உலகிலேயே ரொம்ப விசித்திரமான பூச்சி இந்த லீஃப் இன்செக்ட்ஸ் தான். இந்த மாதிரியான பூச்சி வகைகள் எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லப்படல. இந்த பூச்சியை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு இலை மாதிரியே இருக்கும். இதோட வாழ்நாள்ல 80% அசையாம ஒரு இலை மாதிரியே இருக்குமாம். அதாவது இந்த செயலுக்கு உருமறைப்புன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த பூச்சி பண்றதால இந்த பூச்சியை எந்தவித பறவைகளும் பூச்சிகளும் அட்டாக் பண்ணாதாம். இந்த பூச்சி எப்படி இலை மாதிரி இருக்கோ அதே மாதிரி காத்தடிச்சா எப்படி இலை ஆடுமோ அதே மாதிரி தான் இந்த பூச்சி நடக்கும் போதும் ஆடுமாம். இந்த பூச்சி இலையை மட்டும்தான் சாப்பிடுமாம். அது மட்டும் இல்லாம பூச்சிக்கு எந்தவித ஒரு விஷத்தன்மையும் கிடையாதாம். இந்த வகையான பூச்சியை 1906 தான் ஆஸ்திரேலியால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 9, ஆர்டிக் ஃபாக்ஸ். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க இந்த நரி பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் பனி பிரதேசத்துல பனியோட பனியா மறைஞ்சு விடுமாம். இந்த நரி உடல் முழுக்க அதிகப்படியான உரோமங்கள் இருக்கிறதுனால 70°C வரைக்கும் இந்த நரிகளால குளிர தாங்க முடியுமாம். இந்த வகையான நரிகள் நார்த் ஏசியா, நார்த் அமெரிக்கா இந்த மாதிரி போன்ற இடங்கள்ல தான் காணப்படுது. இந்த நரிக்கிட்ட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் காலத்துல இதோட ரோமங்கள் பிரவுன் கலர்ல மாறிடுமாம். இப்படி மாறதால பாறைகளுக்கு நடுவுல இந்த நரிகள் மறையறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்குமாம். பனி டைம்ல பனிகளோட எப்படி கலந்து இதோட கண்டுபிடிக்காம போகுதோ அதே மாதிரி வெயில் டைம்ல பாறைகளுக்கு ஏத்த மாதிரி இதோட கலர் மாறதுனால பாறை இடுக்கல இருந்தா இந்த நரிகளை கண்டே பிடிக்க முடியாதான். இந்த நரிக்கு சரியா உணவு கிடைக்கலனா பனி கரடியோட கால் தடத்தை பின்தொடர்ந்து போயிட்டு அது சாப்பிட்டு வச்ச மிச்ச உணவை தான் இந்த நரிகள் சாப்பிடுமாம். நம்பர் 8, ஓக்லீஃப் பட்டர்ஃப்ளை. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பட்டர்ஃப்ளையை பார்த்தா கொஞ்ச நேரம் நம்ம மெய் மறந்து போய் அதை ரசிப்போம். ஆனா அந்த பட்டர்ஃப்ளையை நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா இதை காஞ்ச இலை மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை மரத்துல இருந்து விழுந்த இலை மாதிரி இருக்கிறதால இதை நீங்க தொட்டு பார்த்துதான் பட்டர்ஃப்ளையா இல்ல இலையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமாம். இந்த பட்டர்ஃப்ளையை தொட்டு பார்க்கணும்னு இது யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே பெரிய சவாலா இருக்குமாம், ஏன்னா எவ்வளவு இலையை செக் பண்ண முடியும். நம்பர் 7, சவுதன் பிளாட் டைல் ஜெக்கோ. இது பள்ளி வகையை சேர்ந்ததான். 1913 தான் இந்த வகையான பள்ளிகளை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த பள்ளிகளோட எண்ணிக்கை இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்பவுமே குறைவா இருக்காம். இந்த பள்ளிகள் 15 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாம். மரக்கிளைக்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளி தன்னை தானே மாத்திக்குமாம். அதனால இது அவ்வளவு சுலபமா நம்மளால பார்க்க முடியாது. இந்த பள்ளிகளை தொட்டு பார்த்தாலுமே ஒரு மரக்கிளைய தொடர ஃபீல் தான் இருக்குமாம். பகல் ஃபுல்லா உணவு தேடாம மரத்தோட ஒட்டி தான் இருக்குமாம். இரவு நேரத்துல மட்டும்தான் இந்த பள்ளிகள் நகருமாம். இந்த பள்ளி ஃபுல்லாவே ஒரு மரத்துல தான் வாழக்கூடியதாம். இந்த பள்ளிகள் மரத்தோட மரம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டுமே சேம் கலர்ல இருக்கிறதுனால இந்த பள்ளிகளை நம்மளால பார்க்கவே முடியாது, இன்விசிபிளா இருக்குமாம். நம்பர் 6, மோசி ஃபிராக். இந்த தவளையை எங்கெல்லாம் ஈரமா பாசி பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் இந்த தவளையை நம்மளால பார்க்க முடியுமாம். பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ளதான் இந்த தவளைகள் இருக்குமாம். இந்த தவளைகள் 8-9 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாம். இந்த தவளைகள் மேல ஃபுல்லாவே பாசி பிடிச்ச மாதிரி இருக்குமாம். இதனால இந்த தவளைகள் பாம்பு கிட்ட இருந்து ஈஸியா தப்பிக்குமாம். பாசியோட பாசியா இது ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம பார்த்தா கூட ஒரே பாசி மாதிரி தான் இருக்குமா, அது ஒரு தவளைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாதாம். இந்த தவளை பாசி நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்ப மாத்திக்குமாம். இதுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா தானாவே ஒரு பால் மாதிரி இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இறந்த மாதிரி நடிக்குமாம். தவளையிலே இது ஒரு புதுவிதமான தவளையா இருக்கு. நம்பர் 5, ஸ்டிக் இன்செக்ட்ஸ். இந்த பூச்சிகளை 1902 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூச்சிகளை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் இந்த பூச்சிகளை பார்க்க முடியாது. இந்த பூச்சி 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து 63 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. முழுக்க முழுக்க இவை எல்லாமே இலைகளை தான் சாப்பிடுமாம். இந்த பூச்சிகள் உலகம் முழுக்க ஒரு சில இடங்களை தவிர எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும். இந்த பூச்சிக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட கை கால்கள் இல்லைனா கூட அது உடனே அதுக்கு முளைஞ்சிருமாம், அதாவது வளர்ந்துருமாம். நம்பர் 4, பிக்மிசி ஹார்ஸ். ரொம்ப சின்ன உயிரினங்களால ரொம்ப நாள் கடல்ல வாழறது கஷ்டம், ஏன்னா ஏதாவது பெரிய உயிரினங்களுக்கு அது இரையாகிடும். வெறும் 2 சென்டிமீட்டர் உள்ள இந்த கடல் குதிரை மனிதர்கள் கண்ணுல அதிகமா தென்படாது. இந்த கடல் குதிரைக்கு ஒரு நிலையான கலர் கிடையாது, எந்த கலர்ல வேணும்னாலும் இருக்கும். ரொம்பவுமே தனித்துவமான உயிரினம் தான் இந்த கடல் குதிரை. நம்பர் 3, டீகோரேட்டர் கிராப். இது ஒரு நண்டு வகையை சார்ந்தது. இந்த நண்டுகளை இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பைன் மற்றும் மலேசியா கடல்கள்ல தான் இது அதிகமாக காணப்படுதாம். கடல்கள்ல வாழற பெரிய உயிரினங்களுக்கு இந்த நண்டு மிகவும் சுவையா இருக்குமாம் அப்படின்னு நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பெரிய உயிரினங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட உடலை தன்னவே இது மாத்திக்குமாம். சில நேரத்துல முள்ளெலியை கூட தனக்கு மேல வச்சுக்கிட்டு இது எல்லா உயிரினத்தையுமே ஏமாத்துமாம். இந்த நண்டுகளோட மிக பெரிய எதிரியே ஆக்டோபஸ் தான். நம்பர் 2, லெப்டோசெஃபலஸ். இந்த வகையான மீன்கள் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தன்னோட உடம்ப கண்ணாடி மாதிரி மாத்திக்குமாம். இது 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இதோட குட்டிகள் வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் இது இதே போலதான் இருக்குமாம். இந்த மீன்கள் தன்னை கண்ணாடி மாதிரி மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அதோட உடம்பு நடுவுல இருக்கக்கூடிய எலும்பு கண்ணு மட்டும்தான் விசிபிளா இருக்குமாம். இந்த மீன் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் நார்மலான மீன் மாதிரி மாறுமாம்.
நம்பர் ஒன் பேரன் கேட்டர்பில்லர். இந்த வகையான கம்பளி பூச்சி இந்தியா ஸ்ரீலங்கால தான் அதிகமா காணப்படுதாம். இந்த பூச்சிகள் இலையில இருக்கும் போது நம்மளால சுத்தமா கண்டுபிடிக்க முடியாதாம். இலையோட சைட்ல இருந்துதான் நம்மளால பார்க்க முடியுமா? அது கூட எப்படி பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா, சாதாரண இலையை விட இந்த இலை ரொம்பவுமே பெருசா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து பார்க்கும்போது தெரியுமா, இந்த பூச்சிகள் அதிகமா மாமரத்துல தான் இருக்குமாம். இது சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு கம்பளி பூச்சி போல இருக்குமாம், பெருசானதும் ஒரு பட்டர்ஃபிளையா மாறிடுமாம். இதை பான் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல பார்த்த இன்விசிபிள் உயிரினங்கள்ல எந்த உயிரினங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி வீடியோல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்ல என்னென்ன வீடியோ போடலாம்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.